வணக்கம் மாணவர்களே, இந்த காணொளியில் நாம் காண இருப்பது அதாவது மூன்றாவது இயல் மூன்றினுடைய சில பயிற்சிகளையும் பார்த்து அதுல கொஞ்சம் பகுபத உறுப்பு இலக்கணத்துல உள்ள கொஞ்சம் விளக்கமா சில பகுதிகளை உங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் கூட சொல்லி இலக்கிய நேய பாராட்டல் வேறையும் கொஞ்சம் சில பகுதிகளை நம்ம பார்த்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அதாவது பகுபத உறுப்பு இலக்கணத்தினுடைய பக்கம் 75ல் நம்முடைய பாட புத்தகத்துல 75வது பக்கத்துல பகுபத உறுப்பு இலக்கணத்தினுடைய அந்த விகுதிகள் எது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு பாடல் வடிவிலையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அப்படியே நீங்க அதை தெளிவா படித்தா அந்த பகுபத உறுப்பு இலக்கணம் உங்களுக்கு மிகவும் எளிது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லும் போது பகுதி விகுதி அப்படின்னு ஒரு சின்ன பகுதியா இருக்கும். அதுக்கப்புறம் இரண்டு உறுப்பு, மூன்று உறுப்பு சொல், நான்கு உறுப்பு, ஐந்து உறுப்பு, ஆறு உறுப்பு, அதாவது ஏழாவது உறுப்பு வந்து என்னது எழுத்துறுப்பு. இது வரைக்கும் உள்ள சில எடுத்துக்காட்டுகளை நம்ம விளக்கமா பார்த்துட்டு மீதி உள்ள பகுதிக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பு எடுக்கிறதுக்கு பென்சில் புத்தகத்தை எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பகுபத உறுப்பு இலக்கணத்தினுடைய பகுதியில் வந்து நம்ம கொஞ்சம் தொடங்குவோம். அதாவது நம்ம கரும்பலகையில நான் கொஞ்சம் எழுதி போட்டிருக்கேன். இரண்டு உறுப்பு சொல், அதை எப்படி நம்ம பிரிச்சு அதை எப்படி எழுதணும் அப்படின்னு உள்ளது கரும்பலகையை பார்த்துக் கொள்ளுங்கள். இரண்டு உறுப்பு சொல் ஒரு எடுத்துக்காட்டு, போற்றி, போற்று குட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் கட்டளை வாக்கியத்துல பிரிக்கணும். அப்போ போற்று என்னது பகுதி, ஈ என்னது அந்த பக்கம் 75ல் பார்க்கும் போது உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க வினையெச்ச விகுதி. ஓடி அப்படின்னு உள்ளதை பிரிக்கும் போது ஓடு குட்டல் ஈ, ஓடு பகுதி, ஈ வந்து வினையெச்ச விகுதி. மூன்று உறுப்பு சொல், அதுக்கு ஒரு வார்த்தை எடுத்திருக்கேன், வாழ்கின்றான், அதை எப்படி பிரிக்கணும், வாழ், அடுத்தது கின்று கூட்டல் ஆண், வாழ் பகுதி, கின்று என்னது நிகழ்கால இடைநிலை, ஆண் என்னது ஆண்பால் வினை மற்றும் விகுதி, அடுத்தது செல்கிறான், செல் கிரு ஆண், செல் பகுதி, கிரு நிகழ்கால இடைநிலை, ஆர் ஆண்பால் வினை மற்றும் விகுதி. நான்கு உறுப்பு சொல் எது, ஒழித்தல் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கேன். அதை எப்படி பிரிக்கணும், ஒளி, அடுத்தது அந்த மெய்யெழுத்து அப்படியே எழுதணும், இத்து, தாவ பிரிக்கணும், இத்து குட்டல் ஆ, இத்துங்க எடுத்திருக்கோம், ஆ பிளஸ்க்கு அந்த பக்கம் கொடுத்திருக்கோம், அடுத்தது ஒரு இல் இருக்குது அதை அப்படியே எழுதணும். அப்போ ஒளி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, இத்து இட்டு எறியின் இறந்த கால இடைநிலை, அல் தொழிற்பெயர் விகுதி. மாணவர்களே, நம்ம பகுபத உறுப்பு இலக்கணத்துல நான்காவது உறுப்பு, நான்கு உறுப்பு வர்றத வைத்து ஒரு சொல் பார்த்தோம். இனி ரெண்டாவது சொல் ஒன்னு எழுதி போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கிடுங்க. சிரித்தான், இது எப்படின்னா இது சொல்லும் போது பிரிக்கிறது அதை எழுதுறது எல்லாமே அதுல வரும். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு பயிற்சி மாதிரி ஆயிடணும். சிரித்தான், அதை எப்படி பிரிக்கணும், சிரி, இந்த மெய் எழுத்து அப்படியே எழுதணும். அதுக்கப்புறம் அந்த இத்த எழுதின பிறகு தாவ பிரிக்கணும், இத்து குட்டல்லா, இத்துங்க போட்டோம், ஆ அங்க போட்டாச்சு, இந்த இன்னத்துக்கு அங்க எழுதணும். அப்போ இது எப்படி எழுதுறது, சிரி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஆண் ஆண்பால் வினைவற்று விகுதி. இனி ஐந்து உறுப்பு சொல் ஒன்று கொடுத்திருக்கேன், வாழ்ந்தான், அதை எப்படி பிரிக்கிறது, வாழ், இந்து வச்சு ஒரு சொல் வந்தாலே இந்த ஃபார்மட் இப்படியே படித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிளஸ்க்கு பக்கத்துல இத்து போடணும், பிராக்கெட்ல இந்து, இந்த பிராக்கெட்ல வர்றது எல்லாமே விகாரம். அடுத்தது இந்த தாவை பிரிக்கணும், இத்து குட்டல்லா, அப்போ இத்து குட்டல்லா அங்க போட்டா இந்த இன்னத்துக்கு அங்க எழுதணும், ரொம்ப எளிது. வாழ் பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இனி ஆறு உறுப்பு சொல், வந்தான், அதை எப்படி பிரிப்போம், வந்தான் அப்படின்னு உள்ளத பிராக்கெட்ல போடணும், வா, இந்த வா தான் நெடிலா மாறி இருக்கு. சில இடத்துல பகுதி வந்து என்ன செய்யும், அந்த விகாரமாக வரும், சில இடத்துல சந்தியில விகாரமாக வரும். இந்த அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிறது எல்லாமே என்னதுன்னா விகாரம் அப்படின்னு எழுதணும். அப்போ வா அப்படின்னு உள்ளது குறில் வா வந்து என்ன செய்யும், நெடிலா மாறும். அப்போ அதை நம்ம இங்க போட்டுட்டு பிராக்கெட்ல குறில் வாவை கொடுக்கணும். அடுத்தது இந்த இந்து வந்தாலே என்ன எழுதணும், ஃபார்மட் இங்க சொன்னேன், இத்து இந்து அப்படி கொடுக்கணும், இத்து வெளியில பிராக்கெட்டுக்கு உள்ள இந்து. அப்போ கொடுத்தாச்சு. இனி இந்த தாவை பிரிக்கணும், இத்து குட்டல் ஆ, இத்து குட்டல் ஆ, இந்த இன்னத்துக்கு அங்க எழுதணும். அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும், வா பகுதி, வா என குறுக்கியது விகாரம், இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆண் ஆண்பால் வினை மற்றும் விகுதி.
இனி ஒரு எடுத்துக்காட்டு கூட அதுல இருக்குது. வந்தனன் அதையும் இதே போலதான் பிடிக்கணும். நெடில் வா, அந்த குரில் வா எங்க உள்ள கொடுக்கணும். அடுத்தது இந்து வந்திருக்குது, அப்ப எப்படி பிரிக்கணும்? இத்து பிராக்கெட்டுக்குள்ள இந்து. அடுத்தது இத தாவை எப்படி பிரிக்கணும்? இத்து குட்டல் ஆ. அப்புறம் நாவை எப்படி பிரிக்கணும்? இன் குட்டல் ஆ. அப்போ அந்த இன்ன இதுல சேர்க்கணும், அந்த ஆவை இங்க கொண்டு வரணும், அப்புறம் இந்த இன்ன அப்படி அங்க தூக்கி எழுதணும். அப்போ இதுல பாருங்க, இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இங்க அன் அப்படின்னு சொல்லக்கூடிய விகுதி வந்தால், இந்த ஃபார்மட் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த குறிப்புகள் எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி இருக்கும், அப்படியே நீங்க படிச்சுக்கணும். இந்த அன் என்ற கூடிய ஒரு விகுதி வந்தால் அதுக்கு முன்னாடி என்னதான் வரும்? அன்சாரியை தான் வரும். இது ஒரு நோட்டு, நீங்க குறித்து வைத்து என்ன செய்ய வேண்டும், அதுல படித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு கூட ஆண், ஆள், அடுத்தது என்னது ஆர், இதெல்லாம் விகுதியாக வந்தால் அன் என்று சொல்லக்கூடியது சாரியையாக வராது. அப்போ அன் வந்தால் சாரியை அன்னு தான் இங்க வரும். இது ஒரு டிப்ஸ், இது நோட் பண்ணி படித்துக் கொள்ளணும். அப்ப இது நம்ம எப்படி எழுதணும்? வா பகுதி, வா என குறிக்கிறது என்னது? விகாரம். பிராக்கெட் அடைப்புக்குறி எல்லாம் விகாரம். இத்து சந்தி, இந்த என்னது? விகாரம். இத்து என்னது? இறந்த கால இடைநிலை. அன் சாரியை, அன் என்னது? இது என்னது? ஆண்பால் வினைமற்று விதி. இனி எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை இடைநிலை என்று சொல்லும் போது அதுல இடையில வரக்கூடிய அந்த வார்த்தை என்னதுன்னா ஆ, இதுல அது வந்து மறைந்து வருவதுதான் எதிர்மறை இடைநிலை. காணாத, இத பிரிங்க, கான், அதுல பிரிக்கும் போது என்ன இருக்குது? கான் வந்துச்சுன்னா இன் குட்டல் ஆ, அதுதான் நா. அப்ப நம்ம இங்க குடுத்துட்டோம் இன் குட்டல் ஆ. கூட்டல் தாவை பிரிக்கணும், இத்து குட்டல் ஆ. அப்ப கான் பகுதி, ஆ என்னது? எதிர்மறை இடைநிலை. இத்து இறந்த கால இடைநிலை. ஆ என்னது? பெயரச்ச விதி. மாணவர்களே, நம்ம இந்த பகுதியில வந்து எதிர்மறை இடைநிலை பார்த்தோம். அதுல முதல்ல இப்போ காணாத சொல்லும் போது வந்து அதுல ஒரு மிஸ்டேக் வந்திருக்குது, ஒரு தவறு வந்திருக்கு, மன்னித்துக் கொள்ளுங்கள். அது திருப்பி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். காணாத, அந்த வார்த்தையை எப்படி நம்ம பிரிப்பணும், பிரிக்கணும்? கான் கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஆ. இது எப்படி பிரிக்கணும்? என் கூட்டல் ஆ, அது இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம். எழுதும் போது ஒரு தவறு, அது என்னதுன்னா கான் பகுதி, ஆ எதிர்மறை இடைநிலை. இந்த இத்து வந்து என்னது? இது வந்து எழுத்து பேரு அப்படின்னு நம்ம இதுல சொல்லணும். இனி பார்த்தனன், இது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்ல, அன் வந்தால் என்ன வரும்? அன்சாரியை. உண்டனன், அது வந்து என்னது? அதை எப்படி பிரிக்கணும்? பார், மெய்யெழுத்து அப்படியே எழுதணும். உயிர்மை எழுத்த பிரிக்கணும், இத்து குட்டல் ஆ. அடுத்தது இதை பிரிக்கணும், இன் குட்டல் ஆ. அந்த இன் இங்க போவோம். அடுத்தது இந்த இன்னும் இங்க வந்துடும். இந்த அடுத்தது இந்த இன்ன அதுல எழுதணும். அப்போ பார்த்தனன், அப்போ இது வந்து அன் வந்தால் அன்சாரியை. உண்டனன், இங்க அன் வந்திருக்கு, இங்க அன்சாரியை வந்திருக்கு. அடுத்தது ஒரு குறிப்பு, சந்தி வர வேண்டிய இடத்துல, பகுதிக்கு அடுத்தது சந்தி. இந்த சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்து வந்தால் அதை நம்ம என்ன சொல்லணும்? சாரியை. அதுக்கு நாங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. அறிகுவான், அதை எப்படி பிரிக்கணும்? அறி குட்டல் கூ குட்டல் இவு குட்டல் ஆன். அறிப்பகுதி கூ, இந்த இடம் தான் சாரியை. கவனமா, இதுல வந்து உயிர்மை எழுத்து வந்திருக்கு. அப்ப இது சாரியை, இது வந்து என்னது? காலத்தை காட்டக்கூடியது. இப்பயும் எதிர்கால இடைநிலை. ஆண், ஆண்பால் வினைமற்று விருதி. தருகுவன், தருக்குட்டல் கூ குட்டல் இவு குட்டல் அன், அதே மாதிரிதான். காண்குவன், கான் கூட்டல் கூ குட்டல் இவு குட்டல் அன், அதே போலதான். இனி சாரியை, எதெல்லாம் சாரியாக வரும், எந்தெந்த எழுத்துக்கள் அப்படின்னு நமக்கு இங்க ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க, அதை கவனிச்சுக்கிடுங்க. அன், ஆண், இன், அற்று, இற்று, அத்து, அம், இல், இது எல்லாமே நமக்கு என்ன செய்யும்? சாரியையாக வரும். அப்போ இது வரைக்கும் உள்ள பகுதியில நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா, ரெண்டு உறுப்புல இருந்து ஆறு உறுப்புகள் வரை, ஏழாவது உறுப்பு தான் எழுத்துறுப்பு அப்படின்னு சொல்றோம். அந்த எழுத்து உறுப்புகளும் வர்றது மாதிரி நமக்கு எல்லாமே அதை எப்படி பிரிக்கணும், எப்படி எழுதணும்னு ஒரு பயிற்சி மாதிரி நம்ம இதை படித்திருக்கோம். இனி அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம். மாணவர்களே, பக்கம், உங்களுடைய புத்தகத்துல பக்கம் 75 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கட்டம் போட்ட பகுதி எல்லாம் நமக்கு மிக மிக முக்கியமானது. அதனால அதுக்கு ஒரு இசை போட்டு இருக்கிறேன், இசை வடிவுல நம்ம பாடி காட்டுறேன், அப்படியே நீங்க படித்துக் கொள்ளுங்கள்.
படற்கையாண்பால் வினைமற்ற விகுதி அன்னான் படற்கை பண்பால் வினைமற்ற விகுதி அள்ளாள் படற்கை பலபால் வினைமற்று அறப்பாமார்கள் படற்கை ஒன்றன்பால் வினைமற்று தூரோடு படற்கை பலர்பால் வினைமற்று விகுதி அறப்பாமார்கள் படற்கை ஒன்றன்பால் வினைமற்று தூரோடு படற்கை பலவின்பால் வினைமற்று வியங்கால் வினைமுற்று விகுதி காயர் தெரிநிலை பேரச்சம் ஆவோ தெரிநிலை வினையச்சம் ஈவோ தெரிநிலை பேரச்சம் ஆவோ தெரிநிலை வினையச்சம் ஈவோ. மாணவர்களே, இவ்வளத்தையும் உங்களுக்கு நான் 10-16 வரிகள் இருக்குது, எல்லாத்தையும் இசையுடன் பாடி இருக்கேன். எதுக்காகனா, நீங்கள் இதை அதுல மேலே கொடுத்துருக்காங்க, நினைவில் கொள்க, எப்போதும் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். அதனால இவ்வளத்தையும் உங்களுக்கு இசையுடன் பாடி இருக்கிறத நீங்களும் என்னோட சேர்ந்து படித்து கற்றுக்கொள்ளும்படி அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். இனி நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது பயிற்சிகள். பக்கம் 76 எடுத்துக்கொள்ளுங்கள். எது எது எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு போறேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதெல்லாம் இருக்கிறதையெல்லாம் வாசித்து சொன்னா நேரம் போயிட்டே இருக்கும், நீங்க போனார பார்த்து படித்துக் கொள்ள வேண்டியதுதான். பக்கம் 76 எடுத்துக்கொள்ளுங்கள். இலக்கண தேர்ச்சிக்குள் அப்படின்னு பகுபத உறுப்பு இலக்கணத்துல உள்ள வினாக்கள் இருக்குது, அது கைடு கோனார்ல 91. அடுத்தது அந்த கட்டத்துல கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பிரிக்கணும்னு, அது கோனார் கைடு 92. அடுத்தது அது எல்லாமே அந்த பகுதியில உள்ளது எல்லாமே 92 வருது. இனி பக்கம் 77 நம்ம நிறைய வினாக்கள் ஏற்கனவே நம்ம படித்திருக்கிறோம், அதை நீங்க படித்துக் கொள்ளலாம். பக்கம் 78 பக்கம் நம்முடைய புத்தகத்தினுடைய பக்கம் 78, அதையும் வந்து நீங்க உங்க புத்தகத்தில் உள்ள கோனார்ல எங்க இருக்குதுன்னு பார்த்து நீங்க அதை இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு உள்ளதை நான் சொல்றேன், அதை படித்துக் கொள்ளுங்கள். பக்கம் 79 வல்லினமை 8 நீக்கி எழுது, அது படிக்கணும். தமிழாக்கம் படிக்கணும். அப்புறம் கீழ்காணும் செய்தியை படித்து ஒரு அறிவிப்பு பலகை உருவாக்கணும்னு எழுதியிருக்காங்க. இது எல்லாம் 11 வகுப்பு மாணவர்களுக்கு எது படிக்கணும் எது படிக்க கூடாதுன்னு தெரியாது, அதுக்காக இது எல்லாம் படிக்கணும். உங்க கோனார்ல அந்த 93-94 அப்படி அந்த பேஜ் அப்படியே போயிட்டே இருக்கும், அந்த இதன் படி நீங்க படித்துக் கொள்ளுங்கள். பக்கம் இனி 80 எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல வந்து அதுல இருக்கிறது என்னன்னு ஜஸ்ட் நீங்க பார்த்து அதை ரீட் பண்ணி படித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பக்கம் 81 வந்து இது இதுவரை கேட்டது இல்லை, அதனால நீங்க சும்மா அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். 81 நிற்க அதற்கு தக, அதுல கீழே ஆண் பெண் ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் அதுல பூ கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ரீசன் எழுதாண்டா, அதுல ஒரு ஆளு ஆண் மட்டும் பூ கட்டுதுன்னா என்ன காரணம்னு எழுதணும். அப்ப நம்ம இது எல்லாத்துக்குமே இருவரை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி கலை சொற்கள் என்னன்னு படிக்கணும். இனி அதுல கொடுத்திருக்காங்க, இனக்குழு, புவிச்சூழல், வேர்ச்சொல், அகராதி, முன்னொட்டு, பின்னொட்டு, பண்பாட்டு கூறுகள். ஆங்கிலத்துல கேட்பாங்க, நம்ம தமிழ்ல எழுதணும். இப்போ மாணவர்களே, இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியது, அந்த பாடப்பகுதியில நம்ம படிக்க வேண்டியது. இனி நம்ம அடுத்தது, நம்ம ஏற்கனவே திருக்குறள் இதுவரை எடுத்திருக்கோம், அடக்கம் உடைமை எடுத்தோம் பக்கம் 83 இருந்து, அதை ஒருக்க கூடாது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போலான்னு உங்களுக்கு நான் விரும்புகிறேன். அடக்க உடைமைனா என்னன்னு பார்த்தோம். அடக்க உடைமை சொல்றதுக்கு முன்னாடி இந்த திருக்குறள் 9 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு முக்கியமான கருத்துக்களை மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுல அடக்க உடைமையில 3 பாடல். அடக்க உடைமைனா என்னது, நம்முடைய மனம், நம்முடைய சொல், நம்முடைய உடம்பு,
தீய வழியில செல்லாமல் அதை அடக்கி காப்பதுதான் என்னது அடக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது ஒப்புரவறிதல். ஒப்புரவறிதல்ல என்ன பார்த்தோம், ஊருக்கு எப்படி நம்ம உதவி செய்து வாழ்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதுல ஒரு பழமொழி மாதிரி ஒண்ணு சொல்லலாம், உழவர்கள் சேற்றில் கால் வைக்கிறார்கள், சேற்றுல கால் வைத்தாதான் நாம் சோற்றுல கை வைக்க முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஊரோடு என்ன செய்யணும், ஒத்து வாழணும், ஊருக்கு நம்ம உதவி செய்யறவர்களாக காணப்படணும் அப்படின்னு அதுல படிச்சோம். இனி அது வரைக்கும் தான் நம்ம அன்றைக்கு பார்த்தோம், அதனுடைய மனப்பாடத்தையும் பார்த்தோம். நம்ம இன்றைக்கு இனி பார்க்கக்கூடியது என்னதுன்னா புகழ். புகழ்னா என்னது அப்படின்னு உள்ளது நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். புகழ் என்றால் என்ன, புகழ்னா என்னது, ஒருவர் இறந்த பிறகு பின்பு அழியாமல் இந்த உலகத்துல நிலைத்து இருக்கக்கூடியது புகழ். இது அதாவது ஒரு ஆள் இறந்த பிறகுதான், இறந்த அந்த சவப்பட்டிக்கு முன்னால நின்று எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் பயங்கர கொடையாளி, இல்ல இவன் கஞ்சாம்பட்டி, இவன் எப்படி ஊருக்கு உதவுனா, இல்ல ஏழைகளுக்கு கொடுத்தானா கொடுக்கவில்லையா, எத்தனை பேருக்கு உதவி செய்தான், அவனுடைய நல்ல குணம் கெட்ட குணம் எல்லாம் அன்றைக்கு வெளியில வரும். அப்போ ஒருவன் இறந்த பிறகு அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு செல்வம் என்னது, புகழ். அதை பற்றி தான் இதுல மூன்று பாடல்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. முதல் பாடல், ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்று இல். இது பாடல். என்னுடைய விளக்கம் என்னதுன்னா, இணையற்ற உயர்ந்த புகழை போல இந்த உலகத்துல ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறு ஒன்றும் இல்லை, என்னது, புகழ். அடுத்தது இந்த பாடல் எல்லாரும் நம்ம சின்ன வகுப்புல படித்திருக்கிறோம், தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. என்ன சொல்றாரு வள்ளுவர், ஒருவன் தோன்றினால் புகழுக்கு உரிய காரணங்களோடு பிறக்கணும், அப்படி அவன் பிறக்காவிட்டால் அவன் பிறப்பதை காட்டிலும் அவன் பிறவாமல் இருப்பது நல்லது அப்படின்னு வள்ளுவர் கூறியிருக்கிறார். அடுத்தது, வசியொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். ஒருவன் எப்படி இந்த உலகத்துல வாழணும், பழி இல்லாமல் வாழணும், அவன் தான் இந்த உலகத்துல வாழ்பவருக்கு சமம். அடுத்தது, புகழ் இல்லாமல் இந்த உலகத்துல ஒருவன் வாழ்ந்தால் புகழோடு வாழணும், புகழ் இல்லாமல் வாழ்ந்தால் அவன் இறந்தவர்களுக்கு சமமாக மதிக்கப்படுகிறான். அப்ப இதுல ரெண்டு பாடல் மனப்பாடம், அதாவது ராகமா பாடிடுறேன், தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றின் தோன்றாமை நன்று, வசியொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். இந்த ரெண்டு பாடலையும் இதே மாதிரி மாணவர்களை என்னோடு சேர்ந்து இசையுடன் கற்றுக்கொள்ளுங்கள். இனி அடுத்த பகுதி நம்ம பார்க்கக்கூடியது தவம். தவம் என்றால் என்ன, ஐம்புலன்களை அடக்கி பிற உயிர்களுக்கு துன்பம் நிகழாமல் நடந்து தனக்கு ஏற்படும் துன்பங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு வாழ்வதுதான் என்னது, தவம். அது என்னென்னதை எதையெல்லாம் பொறுத்து கொள்ளுதல், பசியை பொறுத்து கொள்ள வேண்டும், நோய், இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் நமக்கு வரக்கூடிய எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும். பாடல், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்த தவம் ஈண்டு முயலப்படும். எப்படியா, விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் என்பதால் செய்ய முடிந்த தவற்றை நாம் என்ன செய்யணும், இந்த உலகத்தில் இருக்கும் போதே என்ன செய்யலாம், முயன்று பார்த்து கொள்ளலாம். அடுத்த பாடல், சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோகிற்பவருக்கு. இதுல ஒரு ஓமையணிய வருது. எப்படி ஓமையணி, ஓமையணின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க, அந்த பாடல்ல போல் என்ற வார்த்தை வெளிப்படையாக வருது. எப்படியா, பொண்ணு, பொண்ணுல அழுக்கு தூசி மாசு எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் நீக்கணும்னா என்ன செய்வாங்க, அந்த என்ன செய்வாங்களா, அந்த இந்த நெருப்புல போட்டு என்ன செய்வாங்களாம், சுடுவாங்களாம். சுட சுட அது என்ன செய்யும், ஒளியை விடும். அதை ரொம்ப துன்பத்தை கொடுக்க கொடுக்க அது என்ன செய்யும், ஒளி விடும். அது போல புடமிட சுடுகையில் ஒளிவிடும் பொன் போல தவம் இருப்பவர், அதாவது பசி நோய் துன்பங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளணும்னா அவங்கள நிறைய துன்பம் வருத்த வருத்த நம்ம அவங்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுக்க கொடுக்க ஏதோ ஒரு வழியில் அவங்க அதை கற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு ஞானத்தோடு வளருவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல ஒரு ஓமை அணி வருது, இதை நீங்க என்ன செய்யணும், படித்துக் கொள்ள வேண்டும்.
மாணவர்களே இனி அடுத்த பகுதி நமக்கு பக்கம் 85 நிலையாமை இந்த உலகத்துல எதுவுமே நிலைத்து நிற்பது இல்லை பொருள் உடம்பு செல்வம் மூன்றும் தோன்றியவாறே நிலைத்து இருப்பது இல்லை இந்த உலகத்துல பொண்ணு பொருள் கூட கோபுரம் மாட மாளிகை எதுவும் நிலைத்து இருப்பது இல்லை ஆனால் நாம இந்த உலகத்துல எதுவும் நிலைத்து இருப்பது இல்லை அதனால நாம இறுதி காலம் வரும் முன்ன சில காரியங்களை செய்யணும் அப்படினு சொல்றாரு அது என்னது அப்படினு பாப்போம் நாச்சத்து விக்கு விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சற்று செய்யப்படும் நாச்சத்து அதாவது நா நாக்கு சத்து போறதுக்கு முன்னாடி விக்கி சாகிறதுக்கு முன்னாடி நல்ல செயலை செய்யணுமா நாக்கு அடைத்து விக்கல் வந்து உயிருக்கு இறுதி வரும் முன்னாடி நல்ல செயல்களை விரைந்து செய்யணும் அப்படினு சொல்றார் நெருநல் உளனொருவன் நின்னில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நேத்தி இருந்தவன் இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இருக்க கூடியவன் சொல்றான் நாளைக்கு நான் இதை செய்வேன் அதை செய்வேன் இந்த காரியத்தை செய்வேன் அந்த காரியத்தை செய்வேன் நான் அந்த உலகம் நிலைத்து நிற்பது இல்லை என்பதை தெரிந்த பிறகு நாம நிறைய காரியங்களை பேசுறோம் நேத்தி இருந்தவன் இன்று இல்லை என்னும் நிலையாமை உடையது இந்த உலகம் அதனால நம்ம இன்னைக்கு இருக்கும் போதே என்னென்ன நல்ல காரியங்களை செய்யணும் அதை செய்து முடிக்க வேண்டும் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல ஒரு பொழுது கூட வாழ்வின் நிலையாமை தன்மையை சிந்திக்காதவர்கள் எண்ணும் எண்ணங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவோ கோடி கணக்குல கோடி கணக்குன்னு கூட சொல்ல முடியாது இன்னும் அதிகமா மிகுதியாக இருக்குது அவங்க எண்ணக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்றாங்க அப்ப இதுல இந்த பாடல்ல வந்து ஒரு பாடல் மனப்பாடம் நம்ம அடுத்த பாடத்துக்கு பாடலுக்கு கூட சேர்த்து இதை படித்துக் கொள்ளுவோம் அடுத்தது வந்து துறவு துறவுனா என்னது செல்வம் உடல் அதுக்கு மீது இருக்கக்கூடிய பற்று பாசம் நேசம் எல்லாத்தையும் அனைத்தையும் விட்டு விடுவதுதான் துறவு யாதனின் யாதேனின் நீங்கியா நோதன் அதனின் இளன் என்ன சொல்லுது ஒருவன் எந்தெந்த பொருள்களிடமிருந்து பற்று நீங்கியவனாக ஆசை நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்த பொருள்களால் அவனுக்கு வரக்கூடிய துன்பத்தை அவன் என்ன செய்வதில்லை அடைவதில்லை அந்த பற்று அவனிடத்திலிருந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா அவன் துன்பம் அடைவது இல்லை பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இதுல ஒரு அணி இருக்கு சொல் பொருள் பின்வரும் நிலையணி வந்த சொல் திரும்ப திரும்ப வந்து அதே பொருளை தருவது சொல் பின்வரும் நிலையணி பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்றில்லாத இறைவனை நாம் என்ன செய்ய வேண்டும் இடைவிடாமல் நினைத்து கொள்ள வேண்டும் அல்லது அப்படிப்பட்ட இறைவனை பற்றி நிற்க பிடித்து நிற்க வேண்டும் என்று பொருள் கூறுகிறது இனி இந்த பாடல் மூன்று பாடலையும் சேர்த்து நம்ம மனப்பாடமாக இசையோடு பாடிக்கொள்வோம் நெருநலுளன் ஒருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்து யோலகு யாதனின் யாதனின் நீங்கிய நோதன் அதனின் அதனின் பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு திரும்பி ஒரு முறை பாடுறேன் நெருநலுளன் ஒருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்து யோவுலகு யாதனின் யாதனின் நீங்கிய நோதல் அதனின் அதனின் பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு மாணவர்களை இசையுடன் அதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் அடுத்தது நம்ம இனி பார்க்கக்கூடியது அவா அறுத்தல் அவா அறுத்தல் அப்படின்னா பேர் ஆசையை வருத்தல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இன்பம் இடையறாது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் பேராசை என்று சொல்லக்கூடியது ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது பேராசை என்னும் பெருந்துன்பம் ஒருவனுக்கு வந்துவிட்டால் போதும் இன்பத்தை இடைவிடாமல் என்ன செய்யலாம் பேராசை என்னும் ஒரு பெரிய துன்பத்தை ஒருவன் விட்டுவிட்டால் அதாவது அழித்து விட்டால் போதும் அவன் இடைவிடாத இன்பத்தை பெற்றுக் கொள்ளலாம் ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் ஒருபோதும் நிறைவு செய்ய முடியாத இயல்புடைய பேராசையை விட்டொழித்தால் நிலையான இன்பம் இயல்பாகவே கிடைத்து விடுமா அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்மிடத்துல இருக்கக்கூடிய பெரிய ஆசை அதிகமான ஆசை அளவு கடந்த ஆசையை விட்டு விட வேண்டும் வலிமை அறிதல் நம்மிடத்துல எவ்வளவு வலிமை இருக்குது அப்படின்னு உள்ளதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்குரிய ஒரு பாடல்
வினை வலியும் தன் வலியும் மாத்தான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். அப்போ என்னென்ன வலிமைகளை அறிந்து கொள்ள வேண்டும்? செயல் செய்யக்கூடிய வலிமை, நமக்கு இருக்கக்கூடிய வலிமை, பகைவனுடைய வலிமை, நமக்கு துணையாக வரக்கூடியவர்களுடைய வலிமை, இதையெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்த்து போருக்கு செல்ல புறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுவும் ஒரு மனப்பாட பகுதி. 86வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அமைதான் கொழுதான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். இதுவும் மனப்பாடம். மற்றவருடன் ஒத்து போக தெரியாதவன், தன் வலிமையை அறியாதவன், தன்னை பெரிதாக நினைப்பவன், இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? விரைவில் கட்டு அழிவார்கள். அப்ப விரைவில் கட்டு அழியக்கூடியவர்கள் யார் யார்? மற்றவரோடு ஒத்து போகாதவன், தனக்குடைய வலிமையை ஊக்கத்தை திறமையை அறியாதவன், தன்னை பெரிது, நான் தான் பெருச பெரியவன், இந்த பள்ளிக்கூடத்திலேயே வகுப்பிலேயே நான் தான் பெரியவன், ஞானத்துல அறிவில குணத்துல எல்லாத்திலயும் நான் தான் பெரியவன் அப்படின்னு நினைக்கிறவன், இவங்க எல்லாம் விரைவில் கட்டு அழிவார்கள். அடுத்தது, இது எல்லாரும் படிச்ச பாடல், பீலிபை சாகாடும் மச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் பிரிது மொழிதல் அணின்னு படிச்சிருக்கீங்க. அப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, மயில் இறகு வந்து ரொம்ப என்னது, அது வந்து கன இல்லாதது, ஆனா அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் ஏற்றிய வண்டியில் உள்ள அச்சு கூட என்ன செய்யுமா? முறிந்து விடும். அதனால அந்த வலிமைக்கு ஏற்ப நாம என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். அதாவது இல்ல, இன்னும் ஒரு மறைமுக செய்தி என்ன இருக்குன்னா, வலிமை குறைந்த பல பேர் சேர்ந்து வலிமை மிகுந்தவர்களை என்ன செய்ய முடியும்? வெல்ல முடியும் என்ற ஒரு பொருள் இதுல அடங்கி இருக்குது. இது பிரிது மொழிதல் அணியில நமக்கு கொடுத்திருக்காங்க. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கடும். நம்ம குடும்பத்துல எவ்வளவு வருமானம் வருதுன்னு பார்த்து அளவை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி இல்லாதவனுடைய வாழ்க்கை இருக்கிற மாதிரி தோன்றும், இல்லாமல் கட்டுவிடும். இனி அடுத்தது இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். காலம் அறிதல், காலத்தை அறிந்து செயல்பட வேண்டும். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும். உரிய கருவிகளோடு காலத்தை அறிந்து செயல்பட்டால் அவன் என்ன செய்யலாம்? அவனால் செய்ய முடியாத கடினமான செயல் ஒன்றும் இல்லை. அடுத்தது, ஞாலம் கருதினம் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். உரிய காலத்துல பொருத்தமான இடத்துல ஒரு செயலை செய்தால் இந்த உலகத்தையே நம்ம என்ன செய்யலாம்? கிடைக்க வேண்டும், உலகத்தையே பெற வேண்டும் என்று நினைத்தாலும் அதை நம்ம கையில கிடைத்துவிடும். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். உலகத்தை வெற்றி கொள்ள வேண்டும், வெல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் உரிய காலத்திற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொண்டு இருக்க வேண்டும். அடுத்தது, எய்தற்கு அரியது எய்ந்த கால் அந்நிலையே செய்வதற்கு அரிய செயல். கிடைப்பதற்கு அரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த செயலை நாளைக்கு இன்றைக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு மூணு மணி நேரம் கழித்து அப்படின்னு செய்யாம அப்பவுமே நம்ம செய்து முடித்து விட்டால் நம்மளால முடியாத செயல், கடினமான செயல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப இதுல ஒரு மனப்பாட பகுதிகள் இன்னும் நம்ம பாராம படிக்க வேண்டியது இருக்குது. வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். அமைதாங்கோடு அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கேடும். அடுத்த பாடல், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை ஊழ போல இல்லாகி தோன்றா கேடும். ஞாலம் கருதி நம் கை கோடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். ஞானம் கருதி நம் கை கோடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். மாணவர்களே, உங்களுடைய புத்தகத்தினுடைய 3வது பக்கம் 87ல இந்த பகுதி எல்லாம் நீங்க கோணார பார்த்து படிக்க வேண்டியது. பக்கம் 88, பக்கம் 89, இது எல்லாம் நீங்க உங்க கோணார பார்த்து, அதாவது ஹோம்ஒர்க், அது வீட்டு பாடமாக நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். மாணவர்களே, இந்த வகுப்போட இயல் 3 முற்று பெற்று விட்டது. நம்ம இனி அடுத்த வகுப்புல இயல் 4ல இருந்து நம்ம படிக்க போகிறோம். இதுவரை செவிமடுத்த செல்வங்களுக்கு நன்றிகள். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.